மோடி அரசுக்கு அடுத்த அதிர்ச்சியை மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நீங்கள் நினச்சதுக்கெல்லாம் நினச்ச மாதிரி எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டம்னு எல்லாரையும் பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போட்டுருவீங்களா என்று சொல்லி யுஏபிஏ என்று சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஊடகவியலாளர் பிரபீர் புர்காயஸ்தாவை கைது செய்தது செல்லாது என அவருடைய கைதையும் அவர் வந்து நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டதையும் அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு. ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வு. பாஜக குறிப்பாக மோடி அமித்ஷாவுக்கும் யாராக இருந்தாலும் சரி அவர்களை எதிர்த்தால் நீங்கள் தேச விரோதிகள் என்று சொல்லுவது தான் அவங்களுக்கு வழக்கம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க அந்த யுஏபிஏ என்கிற சட்டத்தையே நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கைது பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேசபக்தி தேச விரோதி இப்படின்ட்டு முத்திரை குத்துவது அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை வேண்டும், அதை முறைப்படுத்த வேண்டும் என பாஜகவுக்கு மிகப்பெரிய மரண அடி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இப்போ தான் சமீபத்தில் கெஜ்ரிவாலினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தோம், அடுத்து ஹேமந்த் சோரன் வழக்கு வருது. இதற்கு நடுவில் இப்படி ஒரு விஷயம் என்ன நடந்தது, எப்படி அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்கிற விஷயங்கள், பாஜகவுக்கு இது எத்தகைய பின்னடைவு என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவனைக்கு செய்தி தொகுப்பு. மோடியை கேள்வி கேட்டால், மோடியை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் காசு வாங்கிட்டீங்க, இப்போ சீனா கைக்கூலின்லாம் கூட சொல்கிறது இல்லை, பாகிஸ்தான் கைக்கூலி மேற்குலக நாடுகள்கிட்ட இஸ்லாமிய நாடுகள்கிட்ட நீங்கள் காசு வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய லெவலுக்கான நரேட்டிவாக இருக்கிறது. நியூஸ் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் இருந்தது, இணைய இதழ் இருந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல விதமான விஷயங்களை ரொம்ப சவுண்டாக ஒரு இண்டிபெண்ட் மீடியாவாக மீடியா ஹவுஸாக அது நடத்தப்பட்டிருந்தது. அதை நடத்தியவர் பிரபீர் புர்காயஸ்தா அப்படிங்கிற மூத்த பத்திரிகையாளர், அவர் தான் அதனுடைய எடிட்டர் இன் சீஃபாக முதன்மை செய்தி ஆசிரியராக இருக்கிறார். இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இவங்க வந்து தொடர்ந்து மோடியினுடைய விஷயங்களை ஆதாரங்களோட அம்பலப்படுத்துகிறாங்க. அது ஆங்கிலம் அப்படிங்கிறதுனால சர்வதேச அளவில் இது வந்து பரவுகிறது. மோடி அவர் அதானி தொடர்பான விஷயங்களோ இல்லை மற்ற உள்ளுக்குள்ள அவங்க பண்ணக்கூடிய மத அரசியலோ சிஏஜி அறிக்கையோ இப்படி பல விஷயங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வரக்கூடியதை தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். அவங்க டீமே எழுதிட்டு இருக்கிறது. நம்ம மோடி இதை பற்றி தான் நமக்கு தெரியும் இல்லையா, பிபிசிக்கே ஐடி சோதனைக்கு ஆளை விட்டவர் இல்லையா பிபிசியினுடைய இந்தியா அலுவலகத்துக்கு. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அமலாக்கத்துறையை ஏவுகிறார்கள். அமலாக்கத்துறை உள்ளே வருகிறது இடி. இடி எல்லாம் நம்ம ஊரில் விவசாயிகள் எருமமாட்டை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தாலே உள்ளே போய் பிடிச்சிரும், டக்குன்னு கழுத்து நெரிசி தூக்கிட்டு வந்துடும். ஆனால் அவங்க போய் பிஜேபி கூட்டணி கட்சியில் சேர்ந்துட்டாங்க, கூட்டணி இல்லை கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா கேட்காது. அப்படி ஒரு நாணயமான துறை அப்படின்னா அமலாக்கத்துறை. ஸோ இந்த அமலாக்கத்துறை போகிறது, அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா இந்த நியூஸ் ஏஜென்சி நியூஸ் கிளிக் நியூஸ் ஏஜென்சி சைனா கிட்ட காசு வாங்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை வெளியிடுகிறது, இவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறதே ஒரு சைனாக்காரர் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தார்கள். அதில் சில விளக்கங்கள்லாம் சொன்னாங்க, சைனாக்காரர் நேரடியாக இங்கே அனுப்பலை, அவர் அவருக்கு வேட்டப்பட்ட அமெரிக்காவில் இருக்க இன்னொரு சீனருக்கு அனுப்பி அவங்க அங்கேருந்து டொனேட் பண்ணி இதை பார்த்துக்கிறாங்கங்கிற மாதிரியெல்லாம் அப்போ பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இதில் நம்ம இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும், பிரபீர் புர்காயஸ்தா அவர் மாணவராக இருந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆக்டிவிசம் அப்படிங்கிற இடத்துல இருந்து எமர்ஜென்சியின் காலத்தில் அவர் சிறைப்படுத்தப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதாவது எமர்ஜென்சியின் காலத்தில் சிறைப்படுத்தப்பட்ட ஒருவர், அன்றைக்கி எமர்ஜென்சியில் எதிர்கட்சிகள் குறிப்பாக ஜனதா கட்சியெல்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லை அதற்கு பிறகே கூட பெரிய லெவலுக்கு அது ஒரு ஸ்விங்காக ஃபார்ம் ஆனதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தலைவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எமர்ஜென்சி எதிர்க்கக்கூடிய பாஜக, அப்படிப்பட்ட ஒருவர் அரசை கேள்வி கேட்டார் என்பதற்காக, அந்த அரசு பாஜக அரசு என்பதற்காக அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சியது. இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி இவர் கூட அந்த நிறுவனத்தை நடத்திய ஒருத்தரில் ஒரு முக்கியமான ஐ திங்க் அக்கௌண்ட்னு நினைக்கிறேன், அப்படி இருந்த ஒருத்தர் அமலாக்கத்துறைக்கிட்ட நான் அப்ரூவர் ஆகிறேன் எங்கெங்கிருந்தெல்லாம் காசு வந்துச்சுன்னு சொல்கிறேன், அவர் அப்ரூவராக மாறிடுறாரு. அப்ரூவர் ஆன பிறகு அவருக்கான பிணை பெயில் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படுகிற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம இப்போ இன்னைக்கு கெஜ்ரிவால் கேஸ்லேருந்து மணீஷ் சிசோடியாலேருந்து கவிதா கேசியாலேருந்து அத்தனை பேருக்கும் இவங்களுக்கு பிஎம்எல்ஏ கேஸ் போடணும் இடி அப்படின்னா யாராவது ஒருத்தர்கிட்ட அவர் காசு வாங்கினார் எனக்கு தெரியும்னு ஒரு வார்த்தையை மட்டும் வாங்கிட்டா போதும், எப்போ வாங்கினார் எங்கே வாங்கினார் எவ்வளோ என்ன அதெல்லாம் பல வருஷம் பார்த்துக்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கூட நான் வந்து ஜெயிலில் போட்டுக்கிறேங்கிறது தான் பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் ரொம்ப
பெரிய லெவலுக்கான லாஜிக்கு, தேச விரோதம், சட்ட விரோதம், இது அது அதெல்லாம் எடுக்கல. சுப்ரீம் கோர்ட் ஒரே ஒரு மேட்டரில் மொட்டை கேஸையும் க்ளோஸ் பண்ணிருச்சு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு தான் இதை விசாரிக்கிறாங்க. அவங்க தான் அடிப்படையில் கைது மற்றும் நீதிமன்ற காவல் செல்லாது அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. இல்லை, குறிப்பாக இந்த அவர் உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வரல, கீழமை நீதிமன்றத்துக்கு போய் அவங்க கைது சரின்னு சொல்லி, அதுக்கப்புறம் டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போய் அவங்களும் கைது சரின்னு சொல்லி, அதுக்கு பிறகு தான் பிரபீர் புர்காயஸ்தா அவர்கள் மேலே வரார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அவர் வந்து இன்றைக்கி கைது செய்தது செல்லாதது, சட்டவிரோதம் அப்படிங்கிறது தான் அவருடையது. அதாவது கெஜ்ரிவால் என்ன கிரவுண்டில் ரிலீஸ் ஆனாரோ, அவருக்கு இப்போ இன்ட்ரீம் பெயில் கொடுத்துருக்காங்க, ரிலீஸ் ஆகிறாரா என்னங்கிறது பின்னாடி தெரியும். அந்த கிரவுண்டை இங்கேயும் நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். மூத்த வழக்கறிஞர், முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் பிரபீர்பூர் காயஸ்தாவுக்காக நியூஸ் கிளிக்குக்காக ஆஜராகிறார். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பங்கஜ் பன்சால் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருந்தார்கள். அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புக்கு எதிராகவே இவர்கள் கைது நடவடிக்கை அதர் சார்ந்த விஷயங்களில் நடந்திருக்கிறார்கள், சட்டவிரோதமாக அமலாக்கத்துறை நடந்திருக்கிறது என கபில் சிபில் வாதாடுகிறார். இதில் என்ன அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு அவர் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் அவரை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. நீ மேஜிஸ்ட்ரேட்டை போய் காலையில் தட்டி எழுப்பி சார் சாருங்க பாருங்க இப்படி ரிமாண்டு பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஏதோ கன்வின்ஸ் பண்ணி வாங்கிடுறாங்க. இதில் ரிமாண்டு பண்ண பிறகு ரிமாண்டு பண்ணுவதற்கான அப்ளிகேஷன் அவருடைய வழக்கறிஞருக்கு ரொம்ப லேட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வழக்கறிஞர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தகவல் தெரிவிப்பது என்பது வேற பவுட்ஸை தெரிவிக்கிறதுங்கிறது அடிப்படையில் சட்ட ரீதியாகவே ஒருவருக்கு இருக்கக்கூடிய உரிமை. அதாவது யாரை நீங்கள் கைது பண்ணுறீங்கனாலும் அவருக்கு அவருடைய வழக்கறிஞரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல். ஏன்னா நீங்கள் யாராவது கடத்தல்காரங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னா தான் உங்களுக்கு உரியவர்களுக்கு தகவல் போய் சேராது. அவங்களும் ஏதாவது பணங்கன்னா கேட்டு மிரட்டலான்னு பிளானில் இருந்தால் ஃபோன் அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. காவல்துறை அதை பண்ண முடியாது, சட்டவிரோதமாக நீங்கள் இப்படி கூட்டுகிட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு கைதுக்கான உரிமை இருந்தாலும் கூட சம்மந்தப்பட்டவர்களுக்கு, உறவினர்களுக்கு அல்லது அவர்களுடைய வழக்கறிஞர்களுக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டலான அடிப்படை விஷயம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இதற்கு மாற்றாக அவர் கைது செய்யப்படுகிறார். கைதெல்லாம் செஞ்சு நீதிபதி அவருக்கு நீதிமன்ற காவல் கொடுத்த பிறகு மேஜிஸ்ட்ரேட்டு, அதுக்கப்புறம் இவர் பொறுமையாக இவங்க வக்கீலுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஒரு விஷயமே உங்களுடைய கைதே சட்டவிரோதம்னு மாற்றுகிறதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு மிக தெளிவாக அவருடைய கைது செல்லாதுன்னு வழக்கையே காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சட்டவிரோதமாக கைது செஞ்சால் அதுக்கு ஜெயிலில் இருக்கணும், ஜெயிலே சட்டவிரோதம் போது அது எப்படி, அதில் வந்து உள்ளே இருக்க வேண்டிய தேவையில்லை என்று உடனடியாக அவரை விடுவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பக்கம் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு அவர்கள் ஆஜரானார். ஸோ கேஸ் அந்த மாதிரியாக பல விஷயங்களில் போச்சு. வேர்டிங் ஆஃப் இன்ஃபார்ம் ஹிம் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் ஃபார் சச் அரெஸ்ட் அப்படிங்கிறத ஷுட் நாட் பி அப்ளைட் இன் யூஏபிஐ கேசஸ். அமலாக்கத்துறை பல விஷயங்களை சொல்லுது. யூஏபிஐங்கிறது ஸ்பெஷல் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், நாட்டுக்கே பெரிய அளவுக்கு இதெல்லாம் போகும். இதில் யூஏபிஏவும் பிஎம்எல்ஏவும் ஒரே நேரத்தில் அதில் வெவ்வேறு விதமான வழக்குகளில் கிளாஷ் ஆகுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்கள் எடுத்து வைத்திருந்தார்கள். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 22 அது வழங்கியிருக்கக்கூடிய உரிமையின்படி ஒருவருக்கு என்ன காரணத்திற்காக அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற கிரவுண்ட்ஸை இன்ஃபார்ம் பண்ணுவது என்பது, அதை நீங்கள் எவ்வளோ பெரிய சட்டம் கொண்டு வந்தாலும் இதை ஓவர் ரூல் பண்ணி உங்களால் இருக்க இது அது வந்து அவ்வளோ சாக்ரஸ்ன்ற தொடக்கூடாத ஒரு விஷயமாக அது இருக்கிறது. அதற்கு மாறாக உங்களால் எந்த நடவடிக்கையும் செய்ய முடியாதுன, அது அமலாக்கத்துறை ஆனாலும் சரி, இடி ஆனாலும் சரி, சிபிஐ ஆனாலும் சரி, நாளைக்கு புதுசு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கினாலும் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிரவுண்ட்ஸ் ஃபார் அரெஸ்டை தெரிவிப்பதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது. இட் இஸ் சாக்ரசன்ட் என்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் மேத்தா அவர்கள் தான் அதை முழுக்க முழுக்க எழுதியிருக்கிறார் ஜட்மெண்ட்டை. த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அண்ட் தட் அட்டம் டு என்க்ரோச் த சேம் ஹாஸ் பின் ஃப்ரவுண்ட் அப் ஆன் பை த கோர்ட். அவர் வாழ்வதற்கான உரிமையும் அவருடைய தனி மனித சுதந்திரமும் பறிக்கப்பட்டிருக்கிறது, ஏன்னா சட்டவிரோதமாக நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அவர் பல ஜட்ஜஸையும் கோட் பண்ணியிருக்கிறார் ஜட்மெண்ட்ஸையும், ஹரிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அதர்ஸ், அதே போல் 962 எஸ்எஸ்சி ஆன்லைன் எஸ்சி 117 போன்ற விஷயங்களெல்லாம் குறிப்பிட்டு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒருவரை கைது செய்யும் போது ப்ரொசீஜர்ஸை போலீஸ் ஃபாலோ பண்ணலனாலும் அது சட்டவிரோதமாக போகும் என்பதை இன்றைக்கு தெள்ள தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் இப்போ நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம்.
என்னன்னா, ஒரு அரசுக்கு எதிராக செய்தி வருகிறது, அதாவது அரசுக்கு அரசை கேள்வி கேட்கக்கூடிய சுதந்திர ஊடகங்கள் முடக்கப்படுவது அப்படிங்கிறத ஒரு பெரிய லெவலுக்கு உலகம் முழுக்கவே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, வலதுசாரிகள் கொலச்சக்கூடிய காலகட்டமானாலும் சரி, இல்லை எந்த சித்தாந்தத்திலிருந்தும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக ஒருவர் வந்து அவர்கள் ஃபேசிசத்தினுடைய கூறுகளை நோக்கி நகர்த்தும் போது இந்த வேலையை செய்வார்கள். அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை எப்பாடுபட்டாவது கைது செய்து சிறையில் வைப்பது, சிறையில் ஒரே நேரத்தில் வச்சுட்டு அவங்க மேலே பல வழக்குகளை பாய்ச்சறது, அதே போல் பல விசாரணை அமைப்புகளை வச்சு ஏஜென்சி போடுறது, பல ஊரில் வழக்கு போட்டு கைது செய்து அழைத்து செல்வது, இதெல்லாம் எதிர்குறலை விரும்பாத அரசுகள் செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படியான ஒன்று தான் ஒரு ஒரு சித்தி காப்பானில் தொடங்கி, சித்தி காப்பானுடைய கைதெல்லாம் நம்ம எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பல உதாரணங்களை நம்மால் அடுக்க முடியும். ராய்டர்ஸில் பணியாற்றி கொண்டிருந்த இந்தியாவை சேர்ந்த ஒரு செய்தியாளர், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவருடைய மார்க்கம் அப்படிங்கிறது, அவர் வந்து ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரு படத்தை எடுத்து சர்வதேச அளவில் கொண்டு போனார். என்ன அப்படின்னா, எந்த அளவிற்கு கோவிட் டைமில் உத்தரப்பிரதேசத்தில் பிணங்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருந்தன அப்படிங்கிறத ஒரு ஒரு ஐ திங்க் ட்ரோன் கேமராவாக இருக்கலாம், இல்லை அதை விட அடுத்த லெவலிருந்து ஒரு டாப் ஷாட்டில் ஒரு பெரிய படம் எடுத்து கங்கை கரைக்கு பக்கத்தில் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய பிணக்குவியல்கள் அப்படிங்கிறத ஒரு ஒரு இமேஜாக எடுத்து அது போட்டார். அது பெரிய லெவலுக்கு குளோபல் லெவலில் வைரல் ஆச்சு. மோடி வந்து பல இறப்புகளை குறைத்திருக்கிறார், பாஜக அரசு குறைச்சி குறைச்சி சொல்லி உலகத்தை ஏமாத்திட்டுருக்குங்கிறத அந்த ஒரு இமேஜில் தான் எல்லாரும் தெரியப்படுத்தினார்கள். அவர் இதுக்கு ரஷ்யா உக்ரைன் நினைக்கிறான், இல்லை வேற ஒரு இடத்துல போர் சம்மந்தமான இடத்துல அதை கவர் பண்ணுறதுக்காக போகும் பொழுது இந்திய நாட்டுக்கு வெளியே அங்கே போகும் பொழுது அவர் அங்கே போரில் ஊடகவியலாளர் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்படுகிறார், அவர் ஒரு இந்தியராக பார்த்து ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்டாக பார்த்து இந்த அரசு கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு ஒரு இரங்கலை கூட தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அவர் இஸ்லாமியர் என்கிற காரணத்துக்காக புறக்கணித்தீர்களா, அல்லது உங்கள் அரசை குறித்து உங்களுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுத்தினார் என்பதற்காக நீங்கள் புறக்கணித்தீர்களா, அவர் இந்திய குடிமகன் இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எழுது. ஸோ இந்த அளவுக்கு பல விதமான விஷயங்களை பாஜக செய்திருக்கிறது. அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்களே இதே கோவிடில் வந்து இறப்பு டேட்டா கம்மியாக இருக்குன்னு விட்டதுக்காக அவங்களுக்கு ஆதரவாக இருந்த ஊடகத்தின் மீதே கூட ரைடு விட்டது தான் பாஜகவினுடைய செய்தியாக இருக்குது. தைனிக் பாஸ்கர்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு மேலேயும் கூட சில ரைட்ஸ் எல்லாம் போச்சு. அதே போல் குஜராத்தில் அதானி குறித்து ஒரு ஆர்டிக்கல் ஒருத்தர் எழுதினாருங்கிறதுக்காக அவங்க ரெண்டு ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு பிடிவாரண்டு போட்டாங்க குஜராத் போலீஸ். வேறு வழக்கெல்லாம் போட்டு அங்கே இருக்க சில பிஸ்னஸ்மேன்ஸை பற்றி எழுதினாங்கன்னுட்டு அவங்க இதை போட்டுட்டாங்க. இவங்க பயந்து ஓடி போய் ஊற விட்டே ஓடி உச்சநீதிமன்றத்துக்கு போய் எங்களை அந்த வழக்கு வேறு எந்த வழக்கையும் போய் கைது செய்யக்கூடாதுன்னு கெஞ்சு நீதிமன்றத்தை நாடி அவர்கள் முன்ஜாமீன் வாங்கிட்டு வரக்கூடிய லெவலுக்கு அது இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படியாக எந்த வகையிலும் ஊடகவியலாளர்கள் அல்லது எதிர்குரல் வருவதை நெருங்கக்கூடிய இடத்திற்கு பாஜக வந்திருக்கிறது என்பது ஒன்று. இதில் வந்து பாஜக அவர்களுக்கான எச்சரிக்கையை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்பதை தாண்டி காவல்துறை எப்படி செயல்பட வேண்டும், இன்றைக்கி போலீஸ் எக்ஸஸ் என்பது காவல்துறை அளவுக்கு அதிகமாக பல வேலைகளை செய்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயங்களில் பாதுகாக்க வேண்டிய அவர்களே அதை மீறக்கூடியவர்களாக இருப்பது என்பது ஒரு வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இன்னைக்கு நமக்கு கஸ்டோடியல் அதாவது சிறை காவல்துறையினுடைய பாதுகாப்பில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறவர்கள் இன்றைக்கு உயிரிழக்கிறார்கள், அந்த விஷயம் அதிகமாயிட்டு இருக்கு. சிறைத்துறைக்குள் நடக்கக்கூடிய மரணங்கள் அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் ஒன்று ரெண்டு நடந்தாலும் கூட நம்ம எலிமினேட் பண்ணணும் போது அது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகக்கூடியதை நாம் பார்க்குறோம். கடந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட எலெக்ஷன் பீக்கில் இருந்த சமயத்தில் 12 நாளில் 4 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எப்படி உயிரிழந்தாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் இங்கே நம்ம கேள்வியாகவே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 12 நாளில் 4 லாக்அப் டெத்து அப்படின்னா அப்போ எதை நோக்கி நாம் நகர்கிறோம், காவல்துறையில் போலீஸ் எக்ஸஸ் எந்த லெவலுக்கு இருக்கிறது, நீங்கள் சிறைக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது எப்படி பாத்ரூமில் வழிக்க விடுறாங்க, இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. அப்போ எந்த வகையிலும் குறிப்பாக அமலாக்கத்துறை நீங்கள் செந்தில் பாலாஜியில் தொடங்கி பல விஷயங்களில்
அவங்க வந்து எந்த விதமான ரூல்ஸையும் எல்லா ரூல்ஸையும் காத்துல பிறக விட்டுட்டு தான் அரசியல் ரீதியாக இறங்கியிருக்கிறார்கள். அப்படி இறங்குவது என்பதில் தான் இப்போது ஒரு மிகப்பெரிய அடி என்பது இந்த விசாரணை அமைப்புகளுக்கு விழுந்திருக்கிறது. அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை, ஒருவரை கைது செய்யும் போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் ஆல்ரெடி ஆப்டிமைஸ்டாக எக்ஸிஸ்டிங் சட்டம் இருக்கிறதோ அதை ஃபாலோ செய்ய வேண்டியது எல்லா விசாரணை அமைப்புகளுக்குமான கடமை என்பதை தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உறுதிபட தெரிவித்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் இன்னும் ஒரு கிரக்ஸ் மட்டும் இருக்கிறது, கைது செய்தது தவறு, அது சட்டவிரோதம், எனவே இவரை விடுவிக்கிறோம், உடனடியாக போங்கள் என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி இவ்வளவு வியாக்கியானங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-42 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் நினைக்கிறேன் அவ்வளோ பேசியிருக்காங்கல்ல. இந்த கைது சரி என்று அவரை ரிமாண்ட் செய்வதற்கு அனுமதித்த மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறார், அவர் கிழமை நீதிமன்ற நீதிபதி. அதுக்கு மேலே ஹைகோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஹைகோர்ட்டும் சொல்லிச்சு இவருடைய கைது செல்லுபடியாகும், அதை அவர் கேள்வி கேட்க முடியாது என்று சொன்னது. இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் பொறுப்பாளிகளாக மாற்ற முடியுமா? சட்டவிரோதமாக கைது செய்த அதிகாரிகள், இடி அதிகாரிகளோ அல்லது யூபிஎல் அடுத்து யார் யாரெல்லாம் விசாரித்தாங்களோ இவர்களின் மீது எல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றம் எத்தகைய பரிந்துரையை கொடுக்க போகிறது என்கிற கேள்வி மிக முக்கியமானது. இப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் ஹையரக்கி பேசிஸில் காப்பாற்றுகிறீர்களா, அவர்களை பொறுப்பேற்க செய்ய மாட்டீர்களா, காப்பாற்றுகிறீர்களா என்பதை கூட பெரிய வார்த்தை. அப்போ இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்க வேண்டும், வேர் ஆர் வி கோயிங் டு ஃபிக்ஸ் தி அக்கௌண்டபிலிட்டி என்கிற கேள்வி இருக்கிறது. காவல்துறை, போலீஸ் எக்ஸஸ் போன்ற விஷயங்கள் அத்தனையும் முடிந்தவரை, ஒன்று நடந்தாலும் கூட அது வளர்ந்திருக்கக்கூடிய பண்பட்ட ஒரு சமூகத்துக்கான கேடு என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இது எதுவுமே எங்கேயுமே நடக்கலை என்று தான் பாஜக அரசு கேட்டால் டேட்டா கொடுப்பாங்க, எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, என்ன மரணம் இதெல்லாம் கேட்டோம்னா அப்படிலாம் எதுவுமே நடக்கலை, பாலாறும் தேனாரும் இப்படியெல்லாம் ஓடுகிறது தெரியுமா என்ற கதை தான் சொல்வார்கள். அப்படியாகத்தான் அவர்கள் பேசிக்கொண்டு ஆளக்கூடிய அரசுகள் எல்லாமும் அப்படித்தான் செய்யும் சொல்லும் அப்படிங்கிறத பார்க்குறோம். போலீஸ் ஸ்டேட்டாக எந்த ஒரு ஸ்டேட் மாறுவது என்பதும் எப்போதும் ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ இந்த யூஏபிஏ சட்டம் இதுவே அடிப்படையில், அதான் ரொம்ப கிளாசிக்கான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அடிமை இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திற்கு சுதந்திர இந்தியாவில் என்ன வேலை என்று கேட்பார்கள். அவன் அங்கே வெள்ளக்காரங்க இருந்தாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடியவர்களின் மீது ஏவுவதற்காக மிக கொடுமையான பல கொலோனியல் ட்ரக்கோனியன் பவர்ஸ் கொண்ட சட்டங்களை இயற்றினார்கள். பேச்சு சுதந்திரம், அதாவது அன்றைக்கி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிடையாது, அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்திருந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் கிடையாது, அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இத்தனை கொடிய சட்டங்களை கொண்டு வந்தார்கள். நீங்கள் கைரேகை சட்டத்திலிருந்து பல சட்டங்கள், குற்றப்பரம்பரை சட்டங்கள் எல்லாம் எதில் கொண்டு வருவீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்போ இப்படியானதெல்லாம் நம்ம பார்க்கணும் போது அப்படிப்பட்ட சட்டங்களை பாஜக ஏன் விரும்புகிறது? சொந்த மக்களை இங்கு ஒரு காலனியை போல நடத்தி, அவர்களை தங்களுடைய அடிமைகளாக நடத்தி இங்கிருந்து சுரண்டுவதற்கு பாஜக ஆசைப்படுகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. ஆக்சுவலாக யூஏபிஏவினுடைய ப்ரப்போஷன், யூஏபிஏ வந்து பழிவாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது எந்த அரசாக இருந்தாலும் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பாஜக அதை இன்னும் கூடுதலாக செய்திருக்கிறது. ஏன்னா புல்டோசர் ஜஸ்டிஸ் எல்லாம் இதுக்கு முன்பாக இந்திய வரலாற்றில் நடந்ததே கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க, அதை கொண்டாடுறாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சுவதை கொண்டாடுகிறார்கள் என்றால் இவர்களுக்கான குவாஷ் என்பது உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சம்மட்டி அடி என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரபீர்பூர் காயஸ்தா இன்னும் கூடுதல் வேகத்தோடு நியூஸ் கிளிக் அடுத்தடுத்த நிலைகளில் ஒரு உத்வேகத்தோடு பயணிக்க வேண்டும். அவர் இந்த வழக்கு அஃப்கோர்ஸ் அதில் சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, அதை நீங்கள் எவ்வளோ பெயில் சார்ந்த விஷயங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் பெஞ்ச் சொல்லியிருக்கு. அதெல்லாம் தாண்டி உடைத்து அவர் மக்களுக்கான குரலை மீண்டும் ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவருக்கான மீண்டும் ஒரு முறை அவருடைய, அதாவது இரண்டாவது முறை, ஒரு அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி, ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என இரண்டு முறை அரசுகளினால் சிறைக்கு தள்ளப்பட்ட ஒருவர் மீண்டும் சிறைப்பறவையினுடைய சிறகடிப்புகளாக இன்றைக்கு அது வெளிவர தொடங்கியிருக்கிறது. அது மக்களுக்காக எப்பொழுதும் போல ஓங்கி ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் வெளிப்படுத்தி இந்த உரையாடலை நிறைவு செய்யலாம். அடுத்தடுத்த நிலையில் அதில் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகிறது, யூஏபிஏ மட்டும்தானா, பிஎம்எல்ஏவே நாளைக்கு பிரச்சனைக்கு உள்ளாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஃபர்தராக நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.